இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய மகளும் பிரபல பாடகியுமா இருக்கிற பவதானி அவர்கள் கல்லீரல் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு அவங்க சிகிச்சை பலன் இருக்காம உயிரிழந்தாங்க அப்படிங்கிற செய்தி திரையுலகிறது மட்டுமல்ல இசை ஆர்வலர்களையும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஓ, கல்லீரல் புற்றுநோய் தான் அதுக்கு காரணம், அது ஃபோர்த் ஸ்டேஜில் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் அவங்க வந்து சிகிச்சை பெற்று வந்தாங்க. ஆனா அவங்க வந்து அலோபதி சிகிச்சை பண்ணல, அதுக்கு பதிலாக வந்து வேற மருத்துவமனை வந்து சிகிச்சை பெற்று வந்தாங்க, ஆனால் அந்த சிகிச்சை பலன் இல்லாமல் அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து வந்துட்டே இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா கல்லீரல் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இந்த கல்லீரல் பிரச்சனைகளினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், கல்லீரல் உடம்புல எந்த விதமான செயல்பாடுகளை செய்யுது, ஒருவேளை கல்லீரல் புற்றுநோய் வந்தா அதிலிருந்து விடுபடுறது எப்படி, அல்லது அதுக்கு சிகிச்சை முறைகள் இருக்கா, என்னென்ன விதமான சிகிச்சை முறைகள் இருக்கு, இது போன்ற தகவல்களோட இந்த தொகுப்புகளை நம்ம போறோம். இந்த கல்லீரல் மற்றும் கல்லீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோயிலிருந்து அதற்கான சிகிச்சை முறைகள், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இது போன்ற பல்வேறு விவரங்களை நமக்காக தர இருக்கிறார் டாக்டர் ஜான் வர்கீஸ், கல்லீரல் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர். வாங்க நிகழ்ச்சி கொடுக்கலாம். முதலாவதா உடம்புல கல்லீரலினுடைய முக்கியத்துவம் என்ன சார்? கல்லீரல் வந்து மெயினாக வந்து டைஜஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அது என்ன ஃபுட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து குடல் வயிறிலிருந்து போகிற இடம் வந்து லிவருக்கு தான் கல்லீரல். அந்த கல்லீரலில் தான் அந்த இது வந்து ப்ராப்பராக எனர்ஜி டெவலப் பண்ணுறதுக்கும் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் அப்புறம் ஸ்டோரேஜ் ஹவுஸாகவும் இருக்கும். அதாவது என்ன சொல்லலாம்னா மெட்டபாலிசம்னு சொல்லுவோம் பொதுவாக இங்கிலீஷில். அது வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் உள்ள கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, ஸோ இந்த இது எல்லாமே மெட்டபலைஸ் ஆகிறதுக்கும் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் பாடியில் வேறு டிஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கும் இதுதான் தேவை. அது பிரெயினுக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த ஹார்ட்டு லங்ஸ் எப்படி ஆக்சிஜன் கொடுக்குதோ, ஸோ ஏர்லேருந்து இப்போ லங்ஸ்ன்னு பார்த்தா நம்ம ஆக்சிஜன் இதுக்கு வந்து ஹார்ட் வந்து அதை வந்து பம்ப் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, அதனுடைய வேலை ஓன்லி ஆக்சிஜன். பட் நியூட்ரியன்ட் டிஷ்யூஸுக்கு வேண்டிய ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, டிஷ்யூஸுக்கு வேண்டிய நியூட்ரியன்ட், அது கார்போஹைட்ரேட்டாக இருக்கும், ப்ரோட்டீனாக இருக்கும், லிப்பிடாக இருக்கும், இது எல்லாம் டிஷ்யூஸுக்கு வந்து ப்ராப்பராக அதுக்கு வேண்டிய லெவலில் கொடுக்கறது வந்து கல்லீரலுடைய மெயின் பிரச்சனை. ஸோ அதனால தான் கல்லீரல் பாதிக்கிறப்ப சப்போஸ் சின்னதாக லெவலில் இருக்கிறப்ப வெறும் ஜாண்டிஸ் மஞ்சக்காமலைன்னு வந்துட்டு போகும், இதே கல்லீரல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செல்லலேருந்து போகிறப்ப லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து அந்த இதனால மற்றார்களும் வேலை பாதிக்க தொடங்கும். கல்லீரல் பாதிக்கிறவங்களுக்கு பிரெயின் ஃபங்க்ஷன் குறையும், கல்லீரல் பாதிக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் குறையும், கல்லீரல் பாதிப்படைஞ்சவங்களுக்கு பிபி ஹார்ட்னுடைய ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாமே குறையும். அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் நியூட்ரியன்ட், இருக்கிற எல்லா டிஷ்யூஸுக்கும் நியூட்ரியன்ட் சப்ளையர். ஓகே சார், இப்போ கல்லீரலை பற்றினா முக்கியத்துவம் சொன்னீங்க, கல்லீரலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதாவது இப்போ கல்லீரலுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படலாம், அது எதனால ஏற்படலாம் சார்? கல்லீரல்ன்றது அந்த லிவர் டிஷ்யூ, அந்த டிஷ்யூஸ் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கிறப்ப அதை எது டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த டிஷ்யூஸ் வந்து செல்லு வந்து டெத் ஆகும். அந்த டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து ஒரு வைரஸாக இருக்கலாம், இல்லை அதை டிஷ்யூ டிஸ்டர்ப் பண்ணுறது ஒரு தேவையில்லாத ஒரு வேதிப்பொருளாக இருக்கலாம். அந்த டிஷ்யூஸை டிஸ்டர்ப், வைரஸ்ன்றது நிறைய வைரஸ் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், பி வைரஸ், இந்த மாதிரி. அதே மாதிரி டாக்ஸின் சொல்கிறது ஆல்கஹாலாக இருக்கலாம், இல்லை வந்து சில ட்ரக்ஸாக இருக்கலாம். சிலவங்களுக்கு ஜெனிட்டிக்காகவே கல்லீரல் வியாதி டிஷ்யூஸ்னுடைய ஃபங்க்ஷன் வந்து ஜெனிட்டிக்காகவே சிலவங்களுக்கு பாரம்பரியமாக சில கிரிய இது வரலாம், அந்த வில்சன் டிசீஸ், இந்த மாதிரி சில டிசீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கல்லீரலுடைய ஃபங்க்ஷனு நார்மலாக இருக்கிறது ஆல்டர், அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி என்ன காரணம் நம்ம தெரிஞ்சு அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கல்லீரலுடைய ஃபங்க்ஷனை எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, எதனால ஏற்படுது? எடுத்து பார்த்தா வேர்ல்டுல தேர்ட் காமன் காஸ் ஆஃப் த டெத் அப்படின்னு பாக்குறப்ப கல்லீரல் புற்றுநோயின் முத இது வந்து ஃபோர்த் காமன் காஸா இருந்தது. ஓகே, கல்லீரல் புற்றுநோய் இப்ப வந்து தேர்டா கொஞ்சம் கூடிருச்சு. ஸோ கல்லீரல் இல்லை எந்த ஒரு புற்றுநோய் அப்படின்ற வார்த்தை என்னன்னா நார்மலாக இருக்கிற செல்லு அதனுடைய சைஸு அதனுடைய ஃபங்க்ஷனை மாத்துறது தான் கேன்சர்னு சொல்கிறோம்.
ஸோ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு செல்லும் நார்மலாக இப்படி இப்படி தான் இருக்கணும்னு அட் பெர்த்லி டிசைட் ஆகுது. அதே வந்து கொஞ்சம் மாறி போயிட்டால் அது வந்து கேன்சர் ஆகிடும். அது வந்து கல்லீரலில் வந்தால் கல்லீரல் கேன்சர், கிட்னியில் வந்தால் ரீனல் கேன்சர், லங்கில் வந்தால் லங் கேன்சர். அப்படி அதனுடைய செல்லினுடைய அமைப்பு தன்மை இதெல்லாம் மாறுறப்ப ஒன்று அதனுடைய ஃபங்க்ஷன் அது பண்ணாது, ரெண்டாவது அந்த அப்நார்மல் செல்லுக்குரிய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறனால அது வந்து எல்லா இடத்துக்கும் பரவ தொடங்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப கல்லீரல் புற்றுநோய் எதனால வருதுன்னு பார்க்குறப்ப ஹெப்படைட்டிஸ் பி இந்த வைரஸ்னால வரலாம். சிலவங்களுக்கு ஃபேட்டி லிவர்னாலையும் இந்த ரீசன்ட் காலகட்டத்தில் பார்க்குறோம். சிலவங்களுக்கு வந்து சிரோசிஸ் அப்படின்னு, அது வந்து ஆல்கஹாலாக இருக்கலாம், வேரியஸ் ரீசனாக இருக்கலாம், அப்படி இருந்தாலும் வருது. இதை வந்து கல்லீரல் புற்றுநோய் பிரைமரி கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம், ஹெப்படோ செல்லுலர் கார்சினோமா, லிவர் கேன்சர். மற்ற இன்னொன்று ஒரு குரூப் இருக்குது, கல்லீரலில் புற்றுநோய் தொடங்கியிருக்காது, அவங்க பாடியில் வேறு இடத்துல புற்றுநோய் தொடங்கியிருக்கோம், அது ரத்த ஓட்டம் இல்லை இது லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் மூலமாக கல்லீரலில் வந்து டெபாசிட் ஆகி அங்கேயும் வளரும். ஸோ சிலவங்களுக்கு கல்லீரல் உள்ள செல்லே மாறி புற்றுநோய் ஆகிறது, அது ஒரு டைப் ஆஃப் லிவர் கேன்சர். இன்னொன்று ஒரு கேன்சர் செகண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து கல்லீரலில் உருவாயிருக்காது, அந்த கேன்சர் பிரஸ்டில் உருவாயிருக்கும், ஆனால் ரத்த ஓட்டம் லிம்ஃபேட்டிக் மூலமாக கல்லீரலுக்கு பரவி ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப கல்லீரலையும் கட்டி இருக்கும். வயிற்றில் புற்றுநோய் இருக்கலாம், அது ரத்த ஓட்டம் லிம்ஃபேட்டிக் மூலம் கல்லீரல் வரும். ஸோ இது வந்து செகண்ட்ரிஸ் இன் லிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு டைப்பாக கேன்சரு வந்து கல்லீரலில் வரலாம். ஓகே சார், இப்போ இந்த கல்லீரல் புற்றுநோய்க்கான சிகிச்சை எப்படி இருக்குங்க சார்? நம்ம வந்து கல்லீரலில் புற்றுநோய் பண்ணுறப்ப அது பிரைமரியா செகண்டரியா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைமரின்னு சொன்னது நான் முதல் சொன்ன மாதிரி கல்லீரல் உள்ள செல்லே லிவர் செல்லே கேன்சராக மாறுறது. செகண்ட்ரிஸ்ன்றது பாடியில் வேற இடத்துல உள்ள கேன்சர் கல்லீரலுக்கு பரவி இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு பிரைமரியா செகண்டரியான்னு பார்த்துட்டு பிரைமரிக்குனா அதுக்கு வேண்டிய நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, சர்ஜரி இருக்குது, சர்ஜரி இல்லாத சில டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு, இந்த ஆர்எஃப்ஏ மைக்ரோவே இதெல்லாம் நிறைய இருக்குது, அந்த மாதிரி பண்ணலாம். கீமோ தெரப்பி இருக்குது, இம்யூனோ தெரப்பி இருக்குது, ரேடியோ தெரப்பி இருக்குது. சிலவங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன் எல்லாம் ஒரு சீக்வன்ஸியாக பண்ணுவோம், ஒரே ஒரு டைப்பு மாத்திரம் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், கல்லீரலுக்கு கேன்சர் இருந்தால் அந்த சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த சர்ஜரி பண்ண பிறகு திருப்பி அந்த கல்லீரலில் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு இம்யூனோ தெரப்பியோ ஒரு கீமோ தெரப்பியோ இல்லை ஒரு ரேடியோ தெரப்பி இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுக்குற, அதாவது மல்டிபிள் அப்ரோச்சில் பண்ணுறது இருக்குது. இதே இது வந்து செகண்ட்ரிஸ், வேற எங்கேயோ ஒரு கேன்சர் இருக்குது, அதனுடைய ஒரு பகுதி கல்லீரலுக்கு பரவி இருக்குன்னா கல்லீரலை மட்டும் ட்ரீட் பண்ணால் பத்தாது, வேறு எந்த இடத்துலேருந்து அது பரவல் தொடங்கியிருக்கோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரீட் பண்ணணும், அப்போதான் வந்து அது சக்ஸஸ் ஆகும். ஓகே சார், இப்போது இந்த கல்லீரலில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அலோபதியில், அல்லது அது அந்த ஆப்ஷன் இல்லை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால மக்கள் வந்து அந்த மருத்துவர்களை நாடாமல் வேறு சிகிச்சைகளுக்கு செல்கிறாங்களா அலோபதி மருத்துவர்களை நாடாமல்? கேன்சரில் வந்து கல்லீரல் கேன்சர் மாத்திரம் சொல்கிறேன், கல்லீரல் கேன்சரில் பிரைமரி லிவர் கேன்சர் நான் சொன்ன மாதிரி கல்லீரலில் உள்ள லிவர் செல்லு தானாக கேன்சராக மாறி உள்ளவங்களுக்கு வந்து முதல்ல அந்த கண்டிஷனை நம்ம தெரிஞ்சதுன்னா கல்லீரல் ஒன்று அந்த புற்றுநோயை மற்றும் அந்த ரிசெக்ஷன் சொல்லுவோம் ரிமூவ் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி ரிமூவ் பண்ண முடியலன்னா மொத்த லிவரையே எடுத்துட்டு புது லிவர் வைக்கிறது, இதுதான் கல்லீரல் மாற்று அறுவை, அதுவும் பண்ணலாம். ஸோ அது வந்து அந்த கட்டி வந்து அதுக்குன்னு ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது, ஒரு பெரிய கட்டி எல்லா இடத்துக்கும் பரவுன பிறகு பண்ணால் அது சக்ஸஸ் தராது. அது முன்னாடியே தெரிஞ்சு கல்லீரலில் இந்த கட்டி வந்துருச்சு, இந்த கட்டியை நம்மளால் சிம்பிள் ஆப்ரேஷன் மூலமாக எடுக்க முடியாது, மொத்த கல்லீரலையும் எடுத்து புது கல்லீரல் வைக்கிறது மூலமாக சக்ஸஸ் தர முடியும் அப்படின்னா அதை முன்னாடியே பண்ணி, இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் நாங்கள். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை லிவர் கேன்சருக்கு HCCன்னு சொல்லுவோம். ஆனால் இன்னொன்று ஒரு டைப் ஆஃப் லிவர் கேன்சர் சொன்னேன், உடம்புல வேற எங்கேயாவது பரவி இருந்த கேன்சர் லிவருக்கு பரவி இருக்கும், அதுக்கு உதாரணம் கூட சொன்னேன், பிரஸ்டில் கேன்சர் இருக்கும் அது லிவருக்கு பரவி இருக்கும், லங்கில் கேன்சர், குடலில் கேன்சர், இதெல்லாம் லிவருக்கு பரவிடுறதுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து கட்டி வந்து வெளியேயும் இருக்குது, அதையும் சரி பண்ணி இதையும் சரி பண்ணணும், அதுக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது. ஓகே சார், இப்போது இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஸ்டேஜஸை பற்றி நடுவில் சொன்னீங்க, இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால என்னென்னா
அல்லது பண்ண முடியாது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால மற்ற இந்திய மருத்துவ முறைகளை நாடி மக்கள் செல்கிறாங்க அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு ஒன்று இருக்குங்க சார். சமூக வலைதளங்களோ கூட நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம், அது மாதிரி நிறைய இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாடகி பவதாரணி, இளையராஜா அவர்களுடைய மகள் பாடகி பவதாரணி அவர்கள் வந்து கல்லீரல் புற்றுநோயினால தான் சிகிச்சை பெற்று வந்தாங்க அப்படின்னும், அதுக்காக தான் அவங்க இலங்கையில் போய் ஆயுர்வேத மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தாங்கன்னு, அது ஒரு கடைசி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சதுனால தான் அவங்க அந்த மருத்துவமுறைக்கு போனாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவிக்கிட்டே வருது. இது எப்படி சார் இது புரிஞ்சுக்கிறது? இது இல்லை, ஆக்சுவலி எனக்கு எக்ஸாக்டாக அது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியாது. நம்பர் ஒன், அவங்களுக்கு கல்லீரல் கேன்சர் இருந்ததுன்னா அது நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரைமரி கேன்சரா செகண்டரி கேன்சரா, இந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது, அதை பற்றி ஐடியா இல்லை. பட் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் நான் கேட்குறேன், ஒரு பிரைமரி கேன்சராக இருந்திருந்ததுன்னா அது வந்து வேற எங்கேயும் பரவாமல் கல்லீரலில் மட்டும் இருந்ததுன்னா அந்த கட்டியை மாத்திரமும் ரிமூவ் பண்ணுற சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா இருக்குது. அது இல்லைன்னா நான் முதல் சொன்ன மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியும் நம்மளால் சர்வை பண்ண முடியும், சர்வை நல்ல அவுட்கம் கொடுக்க முடியும். பட்டு செகண்டரி கேன்சர், அந்த கேன்சர் லிவரில் உள்ள கல்லீரல் உள்ள கட்டி வந்து உடம்புல வேற ஏதோ ஒரு பாகத்தில் தொடங்கி கல்லீரலுக்கு பரவி இருந்ததுன்னா டிரான்ஸ்பிளான்ட் இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வர்றப்பெல்லாம் இப்போ சயின்ஸில் வந்து அலோபதியில் இப்போ கொஞ்சம் பாப்புலராக வர்றது வந்து இம்யூனோ தெரப்பின்ற கான்செப்ட் நிறையா இருக்குது. ஸோ இது எப்படின்னா நம்ம பாடி இம்யூன் சிஸ்டத்தையே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி வர்றது, இது கீமோ தெரப்பி கிடையாது. ஸோ இம்யூனோ தெரப்பின்னு வந்துடுது, பாடி இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியில் வந்து நேச்சுராகவே கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுற ஆக்டிவிட்டி உள்ள ஒரு இம்யூன் ஃபங்க்ஷன் இருக்குது, கேன்சரை ஸ்டிமுலேட் பண்ணுற சில இம்யூன் ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுற இம்யூன் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதான் இந்த இம்யூனோ தெரப்பின்றது. ஸோ இது மூலமாக இது வந்து இந்த இப்போ வந்து இது வேர்ல்டு வைடு இது வந்து பாப்புலர் ஆகிட்டுருக்கு. பட் ஒன் பை ஒன் கேன்சர் நிறையாதுக்கு வந்து ரிசர்ச் போய் பண்ணிகிட்ருக்காங்க. இது மூலமாக என்னென்னா இந்த கீமோ தெரப்பியில் வரக்கூடிய சைட் எஃபெக்ட் அவ்வளோ இருக்காது இந்த இம்யூனோ தெரப்பியில். இப்போ கல்லீரல் கேன்சரில் இந்த மாதிரி இம்யூனோ தெரப்பி எல்லாம் இப்போ பரவலாக இந்தியாவிலேயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே சார், ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப நேரம் வந்து என்னுடைய கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யூ கன்சர். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச். என்னங்க, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். தொடர்ந்து சத்யம் வெப் நியூஸோட இணைஞ்சிருங்க.